இந்த வீடியோ ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ற வீடியோ கிடையாது. தளபதி 67 படத்துல இருக்கிற ஒரு அப்டேட்டை தான் நான் சொல்ல போறேன். பிப்ரவரி 1st, 2nd, 3rd இந்த மூணு டேட்ல வேற எந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அன்னைக்கு டைம்ல வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜும் எல்சியூ அப்படிங்கிற டேக் மட்டும்தான் சோசியல் மீடியாஸ் ஆக்கிரமிக்கும். ஸோ அதனால வேற எந்த படத்தோட அப்டேட்டும் கொடுத்துடாதீங்க. இது ஒரு வார்னிங் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம லோக்கி கமலஹாசன் சாரோட மிகப்பெரிய ஃபேனுங்கிறத எப்பயுமே ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் எடுக்கிற எல்லா படத்துலயும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சாவது கமல் சார் ஃபேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுறாரு. அந்த வகையில் நம்ம தளபதி 67 படத்தில் நடிக்கிற நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு ஒரு புது லுக் கொடுத்துருக்காரு இந்த படம் மூலமா. இந்த கெட்டப் நம்ம எந்த படத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்னா, ஸோ நம்ம கமலஹாசன் சாரோட விருமாண்டி படத்தோட கெட்டப் தான் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கெட்டப்பை பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக தோன்றது என்னன்னா, இது ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர். ஸோ நம்ம மன்சூர் அலிகானுக்கும் இந்த படத்தில் கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. உங்களுக்கே தெரியுது பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நம்ம மன்சூர் அலிகான் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது ஒரு வில்லன் கேரக்டர் போல. இது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட சமீபத்திய சந்திப்பில் ஒரு அப்டேட் ஒன்று ஒருத்தர் கேட்டாங்க. அந்த அப்டேட்டுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் இருக்குன்னு சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் ஒன்று சொன்னார். அது ஃபயர் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அது என்ன அப்டேட்ன்றதை நீங்களே பாருங்கள். ரோலெக்ஸ்க்கு வந்து விக்ரம் சார் நடிக்கணும்னு இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து விக்ரம் சார் இருக்கிறாருன்னு அப்படி கேள்விப்பட்டோம் சார். இருக்காரு, நானும் கேள்விப்பட்டேன். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறையா கேள்விப்படுறேன். பட் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, இப்போ எல்லாமே அப்டேட் வந்துடும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். இங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நடக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னை கேட்டா ஜியான் விக்ரம் தளபதி கூட நடிச்சா வேற லெவலா இருக்கும் அந்த காம்போ பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜியான் விக்ரம் கெட்டப்லயும் சரி நடிப்புலயும் சரி பயங்கரமா மிரட்டி விட்டுருவாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஸோ லோகேஷ் என்ன பிளான் பண்றாரோ அந்த மாதிரி தான் நடக்க போகுது. இதுல எது வேணா சேஞ்சஸ் ஆக போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.